மத்திய அரசு அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்கள் குறித்து ஊராட்சிகள் தோறும் விக்சித் பாரத் சங்கல்ப யாத்ரா எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊராட்சிகள் தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. வெங்கடாபுரம், ஜிஞ்சிப்பள்ளி ஆகிய ஊராட்சிகளில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாக கால்நடைகளுக்கு நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு வழங்குகின்ற திட்டங்கள் குறித்து விளக்கமாக எடுத்து கூறப்பட்டதாக வேளாண் அறிவியல் நிலையத்தின் கால்நடை மருத்துவர் ரமேஷ் தெரிவித்தார். என்ஏடிசிபின்னு சொல்லுவாங்க, நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல், அதாவது நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு ப்ரோக்ராம் சொல்லிட்டு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலிமாக அதாவது கோமாரி தடுப்பூசி, புரூசல், அதாவது இந்த கருச்சதை தடுப்பூசிகள், இந்த மாதிரி தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு ஒரு 100% சென்ட்ரல் ஸ்கீம் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் வந்து போடப்பட்டு வருகிறது. இப்போ நடப்பு இந்த மாதத்தில் போடப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை பயன்படுத்திக்குமாறு நாங்கள் இந்த கிராமத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், அதாவது தேசிய கால்நடை மிஷன் சொல்லுவாங்க, இதில் வந்து தொழில் முனைவோர்கள், அதாவது கால்நடை சார்ந்த தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதற்கான திட்டங்களும் இருக்குது. அந்த திட்டத்தின் பற்றி நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். பொதுமக்களின் வரவேற்பை பெற்ற செல்வமகள் சேமிப்பு காப்பீடு திட்டம் குறித்து தபால் துறை மூலமாக விளக்கம் அளிக்கப்பட்டதாக தபால் துறையின் அலுவலர் திரு சுப்பிரமணி தெரிவித்தார். செல்வமகள் சேமிப்பு திட்டம், மகிளா சம்மன் சேவிங் சர்டிபிகேட், அப்புறம் ஏபிஒய் அட்டல் பென்ஷன் யோஜனா, அடுத்தது பிஎம்எஸ்பிஒய் ஜேஜேபிஒய், அதாவது பிரதம மந்திரியின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர் பெறுவது மற்றும் ஆதார் இணைப்பு குறித்தும் வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ததாக எரிவாயு சிலிண்டர் விநியோக உரிமையாளர் திரு ராமமூர்த்தி தெரிவித்தார். உஜ்வாலா இணைப்பு முகாம் நடத்தப்பட்டது. ஏற்கனவே இணைப்பு வாங்கியவர்களுக்கும் இணைப்பு இல்லாதவர்களுக்கும் திட்டத்தை விலக்கி புது இணைப்புக்காக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ட்ரோன் மூலமாக மருந்து தெளிக்கும் செயல்முறைகள் நேரில் கண்டு பயன்பெற்றதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இந்த ட்ரோன் மூலமா மருந்து அடிக்கிறதுனால இப்போ ஒரு மூட்டை மருந்து வாங்கினு போட்டால் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தேவை, இதுக்கு வந்து ஆளே தேவையில்லை, செலவும் மிச்சமாகுது. பல்வேறு துறைகளின் மூலமாக நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு மத்திய அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக ஸ்ரீராஜா.